12 ரூபாயில் ட்ரேட் ஆகக்கூடிய ஒரு பென்னி ஸ்டாக்கை பற்றி தான் டீப்பாக அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ நல்ல ஸ்டாக்கு, ஒரு ஃபுட் ஃபேர் செக்டர் ஸ்டாக்கு, ஸோ எப்போவுமே ஹை டிமாண்ட் ஹை ப்ராஃபிட் கொடுப்பாங்க. சரி வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா இன்ட்ராடேக்கும் ஸ்விங் ட்ரேடுக்கும் டிப்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி ஒரு 3 டிப்ஸ் கொடுத்துருந்தோம். ஸோ ஃபஸ்ட் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல சக்ஸஸ்ஸு. செகண்டாக பார்த்தீங்கன்னா MMTC பையிங் கால் கொடுத்துருந்தோம். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சக்ஸஸ் ரேஷியோவில் போயிருக்கு. மூணாவதாக பார்த்தீங்கன்னா சீக்வன்ட், இந்த ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா 103 ரூபாயில் பை பண்ண சொல்லியிருந்தோம், 104 ரூபாய் 8 பைசா. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 80 பைசா நல்ல ப்ராஃபிட் வரும். ஸோ நம்ம கொடுத்த 3 ஸ்டாக்கும் நல்ல ஒரு சக்ஸஸ் ரேஷியோலாம் போயிட்டுருக்கு. உங்களுக்கும் இந்த மாதிரி வந்து டிப்ஸ் வேணும் இன்ட்ராடே ஸ்விங் ட்ரேட் அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் ஆர் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நான் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா சிபி ரிஜிஸ்டர் பர்சன் கிடையாது, செல்ஃபாக அனலைஸ் பண்ணி நானாக வீடியோ அப்டேட் பண்ணுறது தான். குளோபல் மார்க்கெட்டே பார்த்தீங்கன்னா ஒரு ரத்த கலரியை தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம மார்க்கெட் ஒரு விதி விலக்கு இல்லை, கிட்ட பார்த்தீங்கன்னா 80 புள்ளிகள் நெகட்டிவ் போயிருக்காங்க. இது மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் அதாவது டவுஜான்ஸ் பார்த்தீங்கன்னா 173 புள்ளிகள் நெகட்டிவ், நாஸ்டாக் 85 புள்ளிகள் நெகட்டிவ், நேற்று பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து மார்க்கெட் மட்டும்தான் யூரோப் மார்க்கெட்டில் ஒரு பாசிட்டிவ், 24 புள்ளிகள். சிஎஸ்சி அதாவது டாக்ஸ் சிஎஸ்சி பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு மார்க்கெட் 26 புள்ளிகள் நெகட்டிவ், டாக்ஸ் பார்த்தீங்கன்னா 34 புள்ளிகள் இத்தாரி மார்க்கெட். ஸோ அவங்க ரொம்ப பாசிட்டிவாக தான் இருந்தாங்க, அதுக்கப்புறம் ஒரு நெகட்டிவ் இம்பாக்டை யூஎஸ்ஐ பேஸ் பண்ணி போயிட்டாங்க. மெயினாக நம்ம மார்க்கெட் ஆசியன் மார்க்கெட் நிக்கி பாருங்கள் 178 புள்ளிகள் ஜப்பான் மார்க்கெட் நெகட்டிவ், அதுக்கடுத்து ஹாங்காங் பார்த்தீங்கன்னா 372 புள்ளிகள் நெகட்டிவ், தைவான் பார்த்தீங்கன்னா 43 புள்ளிகள் நெகட்டிவ். ஸோ மார்க்கெட்டே ஒரு நெகட்டிவ், நம்ம மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 80 புள்ளிகள் நெகட்டிவாக தான் ஸ்டில் நவு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் பார்த்திங்கன்னா ரொம்ப லோயஸ்ட் ப்ரைஸில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு, ஃபுட் ஃபேர் செக்டர் ஸ்டாக்ஸ் தான். ஒரு காலத்தில் நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்கிறது பார்த்திங்கன்னா 27 ரூபாய் வரைக்கும் ட்ரேட் ஆனாங்க, இப்போ 12 ரூபாய் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா மெயினாக இந்த 1 வீக்காக பாருங்கள் 2 நாள் நல்ல ப்ராஃபிட்டுங்கிறது 29% ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. 1 மந்தா 6% ப்ராஃபிட்டு, 3 மந்தா 1.66% ப்ராஃபிட். ஸோ 1 இயராக 43% நெகட்டிவில் தான் இருக்காங்க, 3 இயராக மட்டும் 99% ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க, 2 இயராக ஹோல்டு பண்ணியிருந்தால் கூட 3% லாஸ் தான். ஸோ நல்ல என்ட்ரி கிடச்சிருக்கு, நல்ல ஒரு கோட் ஆன் கோட் ரிசல்ட்டை புக் பண்ணிக்காங்க. ஸோ அதோட இம்பாக்ட் தான் இந்த ஸ்டாக் நல்ல ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட்டுக்கு காரணம். மெயினாக பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஃபுட் ஃபேர் செக்டர் ஸ்டாக், ஸோ பிற்காலத்தில் எப்பவுமே ஒரு டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதோட இம்பாக்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மேலே போகிறதுக்கு வாய்ப்பாக இருக்குது. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக்கை நம்ம ஏன் பை பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு ஸ்ட்ராங் 7 ரீசனை பார்த்துலாம். மெயினாக அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ROC பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 இயராக நல்ல இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ROE 2 இயராக இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க, ROE 2 இயராக இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க. ஸோ இது மூணும் பார்த்திங்கன்னா நல்ல இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க. ஸோ வாரன் பஃபெட்லாம் இந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு தான் நல்ல ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்காரு. ஸோ புக் பண்ணிகிட்டே இருக்காரு. ஸோ அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியில் இந்த ஸ்டாக் நல்ல ஒரு ஹையான ஒரு ப்ராஃபிட் கொடுத்து வாய்ப்பு இருக்குது. அண்ட் கோட் ஆன் கோட் ரிசல்ட் நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க, இயரான இயரும் நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் 2 இயராக அவங்களோட நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ணிக்காங்க, மெயினாக 0 ப்ரமோட்டர் பிளட்ஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. ஸோ 7 ஸ்ட்ரென்த்தும் பார்த்திங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்ட்ரென்த் பாயிண்ட்டாக தான் இருக்குது. நெகட்டிவ்னு பார்த்தா லாஸ்ட்டு இவங்களோட 2 குவார்ட்டர் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இவங்களோட ரெவன்யூ வந்து குறைஞ்சிருக்கு, அடுத்து பார்த்திங்கன்னா புக் வேல்யூ ஷேருக்கு பார்த்திங்கன்னா குறைஞ்சிருக்கு. ஸோ இது வந்து ஒரு பெரிய இம்பாக்டாக பார்க்கப்படுது. லாஸ்ட் 2 குவார்ட்டர் ரிசல்ட்டை நீங்களே பாருங்கள், ப்ரீவியஸ் குவார்ட்டர்லாம் 6 கோடி வந்து நெட் சேல் பண்ணியிருக்காங்க, இந்த குவார்ட்டர்லேயும் பார்த்திங்கன்னா 6 கோடி டோட்டல் இன்கம் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க பார்த்திங்கன்னா எந்த ஒரு ப்ராஃபிட்டும் எடுக்கலை, பட் நோ இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ கடனே இல்லாத கம்பெனி, ஸோ ப்ராஃபிட்டும் எடுக்கலை. ஸோ இருந்தாலும் பார்த்திங்கன்னா நல்ல கம்பெனி டெவலப் பண்ணிக்கும் நிறைய அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணாங்க. ஸோ இந்த குவார்ட்டர் தான் உங்களுக்கு ஒரு பெரிய ட்ராபேக் இருக்குது. பட் இந்த குவார்ட்டர் நல்ல ப்ராஃபிட் எடுத்தாங்க அப்படின்னா எகெயின் பார்த்திங்கன்னா ஜெட் வேகத்தில் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஷேர் ஹோல்டர் பேட்டர்னும் நல்ல ஒரு கிளியரிங் கிஸ்ட்லாம் நல்ல ஒரு பைங் கால் தாங்க இருக்காங்க. மெயினாக பார்த்திங்க அப்படின்னா ப்ரொமோட்டர்ஸ் பாருங்கள் 65% ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங். ஸோ நான் எப்போவுமே சொல்கிறதான் 50 அபோவ் இருந்தாலே நல்ல ஒரு ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங். இங்கே பார்த்திங்கன்னா 65% மேலே இருக்காங்க. அண்ட் பப்ளிக் பார்த்திங்கன்னா 35% ட்ரேட் ஆகிருக்காங்க. ஸோ பப்ளிக்கும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹையான ரேஞ்செலாம் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. ஸோ ஷேர் ஹோல்டர் பேட்டர்ன் நல்ல ஒரு கிளியரிங் கிஸ்ட்னா நல்ல ஒரு பைங் காலில் தான் இருக்காங்க. ஸ்டாக்கோட என்ன பார்த்தீங்கன்னா டாங்கி டம்ஸுங்க 12 ரூபாய் 30 பைசாவில் ட்ரேட் இருக்குது, பார்த்திங்கன்னா 7.8% ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் இன்னும் ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் போகுது. ஸோ இந்த ஒரு 12 ரூபாய் அப்படிங்கிற ரேஞ்சில் நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்னா நல்ல ப்ராஃபிட் எடுக்கலாம். இந்த ஸ்டாக்கோட மார்க்கெட் கேப் பார்த்திங்கன்னா 189 கோடி, வேல்யூ லாக்ஸிமம் 1542. இந்த ஸ்டாக் மெயினாக பார்த்தீங்கன்னா 20 டேஸ் 1,12,152. மெயினாக ஃபுட் வேர் செக்டர் ஸ்டாக் நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட் கொடுக்காங்க, ரொம்ப லோயஸ்ட் ப்ரைஸில் கிடைக்குது. இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா 9 ரூபாய் 50 லோ 50 ஹை அப்படின்னா 27 ரூபாய் 90 பைசாங்க. ஸோ அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆனவங்க இப்போ லோ ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. மெயினாக ஃபேஸ் வேல்யூ 1 ரூபாய், பிடபிள்யூ 0.58. ஸோ அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நெஃப்டி தள்ளி விட்டுடாமல் ஓனி சோனி பட்டை வச்சுட்டு இருக்கேன். புக்கோலி பார்த்தீங்கன்னா 1.15. ஸோ புக்கோலி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோவாக தான் இருக்காங்க, பட் நம்ம ஒரு லாங் டேர்முக்குள்ள ஒரு ஸ்விங் ட்ரேட் தான் நம்ம இப்போ சூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கோட ஏனிக் பரிசு ஒரு ஃபிளாட் வீடு இருக்காங்க, பிஇ ரேஷியோ அழகிட்டில் செக்டா பி 67.28. ஸோ பிஇ ரேஷியோ நல்ல ஒரு பயங்கர், பிபி 10.70. ஸோ டேங்கி டம்ஸ் பார்த்திங்கன்னா நல்ல ஸ்ட்ராங் தான், எகெயின் ஒரு ப்ராஃபிட்டை நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு ஸ்விங் ட்ரேடுக்கு நம்ம ஒரு 1 மந்த் ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 20% ப்ராஃபிட்டை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்.